அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குரிய முழு மாத நடப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரே வீடியோவில் முள் ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து எடுக்கப்பட்டது தினமணி மற்றும் தமிழ் அப்படிங்கிற ரெண்டு நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்டது வரப்போகிற டிஎன்பிசி தேர்வுகளுக்கு கண்டிப்பாக வந்து உதவும் ஃபஸ்ட்டு சமீபத்தில் காலமான கே ரோசையா எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் எந்த மாநிலம் அப்படின்னா ஆந்திர பிரதேசம் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் ஆளுநரும் கூட நான் ஒரே ஒரு டைம் தான் சொல்லுவேன் ரெண்டு டைம் வந்து சொல்லலை ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு கரண்ட் அவர்ஸ் பார்க்கறனால டைம் வந்து இழுக்கும் ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க தமிழ் இசை சங்கத்தின் இசை பேரணியர் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது யாருக்கு அப்புடின்னா சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அப்படிங்கிறவருக்கு அதே மாதிரி பன் இசை பேரறிஞர் பட்டம் ஆளவாய் பொன் முத்துக்குமரனுக்கு வழங்கப்பட்டிருக்குது இந்தியா ரஷ்யா இருபத்தி ஓராவது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது எங்கே அப்புடின்னா டெல்லி இந்திய கடற்படை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது இந்திய கடற்படை தினம் டிசம்பர் நான்கு ரீஹேப் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ரீஹேப் அப்படிங்கிற ஒரு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது எந்த மாநிலம் அப்படின்னா அஸ்ஸாம் ரீஹேப் அப்படின்னா என்ன அப்படின்னா தேனீக்களை பயன்படுத்தி யானைகளை விரட்டுற ஒரு திட்டம் சர்வதேச கணிதவியல் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சர்வதேச கணிதவியல் விருது யாருக்கு அப்புடின்னா நிகில் ஸ்ரீவாஸ்தா ஜவாத் புயல் எங்கு உருவாகியுள்ளது ஜவாத் அப்படிங்கிற ஒரு புயல் எங்கே அப்படின்னா வங்காள விரிகுடா கிரிக்கெட் டெஸ்ட் ஆட்டத்தில் ஒரே இன்னிங்ஸில் பத்து விக்கெட் வீழ்த்திய மூன்றாவது வீரர் யார் யார் அப்படின்னா அஜாஸ் படேல் அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு அனில் கும்ப்ளே அடுத்து ஜிம் லேக்கர் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் வீரர் சர்வதேச கால்பந்து போட்டியில் எண்ணூறு கோல்களை அடித்த முதல் வீரர் கால்பந்து போட்டியில் எண்ணூறு வீரர்கள் சாரி எண்ணூறு கோல்கள் யார் அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிரெடிட் கார்டு செலவினம் எந்த மாதத்தில் முதல் முறையாக ஒரு லட்சம் கோடி அப்படிங்கிற ஒரு மைல்கிள்ள தாண்டி சாதனை படுத்திருக்குது எந்த மாதம் எந்த மாதம் அப்படின்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எத்தனை வேளாண் சட்டங்கள் சமீபத்தில் ரத்து செய்யப்பட்டது நம்ம மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு மூன்று வேளாண் சட்டங்கள் சமீபத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்குது உருமாறிய கரோனா தீநுண்மி ஒமிக்ரான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது எங்கே அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் இதே உலகத்தில் எங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்புடின்னா தென்னாப்பிரிக்காவில் நவம்பர் இருபத்தி நான்கில் வந்து இந்த ஒமிக்ரான் கண்டுபிடிக்கப்பட்டது ஜவாத் புயலுக்கு பெயர் பரிந்துரை செய்த நாடியது மிக முக்கியமான கேள்வி ஜவாத் அப்படிங்கிற ஒரு புயலுக்கு பெயர் பரிந்துரை செய்த நாடியது எது அப்படின்னா சவுதி அரேபியா இந்த ஜவாத் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இரக்கம் உள்ளது அப்படின்னு சொல்லி பொருள் மாதா சாகம்பரி தேவி பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது மாதா சாகம்பரி தேவி பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இதுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அடிக்கல் நாண்டிருக்கிறாங்க டெல்லியோட எந்த சமூகத்தினரின் கலாச்சார மரபு பாதுகாப்பு திட்டத்திற்கு யுனெஸ்கோவின் இரண்டு விருதுகள் வழங்கப்பட்டது டெல்லியில் ஒரு சமூகத்தினரோட கலாச்சார மரபு பாதுகாப்பு திட்டத்துக்கு ரெண்டு யுனெஸ்கோ விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது எந்த சமூகம் அப்படின்னா நிஜாமுதீன் பஸ்தி சமீபத்தில் எந்த நாட்டில் பிரதமர் அலெக்சாண்டர் ஷாலன்பெர்க் ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு சமீபத்தில் எந்த நாட்டில் பிரதமர் அலெக்சாண்டர் ஷாலன்பெர்க் ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு ஆஸ்திரியா ஆஸ்திரேலியா இல்லை ஆஸ்திரியா எங்கு ஆளில்லா விமான கழகம் தொடங்கப்பட உள்ளது எங்கு ஆளில்லா விமான கழகம் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரமளித்தல் விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது நம்ம தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டது சர்வதேச நிதியத்தின் அதாவது சர்வதேச நாணய நிதியத்தோட துணை நிர்வாக இயக்குனர் யார் யார் அப்படின்னா கீதா கோபிநாத் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது டிசம்பர் மூன்று உலக தடகள சம்மேளனம் சார்பில் ஆண்டின் சிறந்த வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது சிறந்த வீராங்கனை விருது யாருக்கு அப்படின்னா அஞ்சு பேபி ஜார்ஜ் பாபர் மசூதி இடிப்பு தினம் எப்போது டிசம்பர் ஆறு இந்தியாவின் முதல் பெண் மனநல மருத்துவர் யார் யார் அப்படின்னா சாரதா மேனன் இந்தியாவில் முழுவதும் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆராய்ச்சி கப்பல் எது ஆராய்ச்சி கப்பல் சந்தாயக் எத்தனையாவது ஏவுகணை கப்பல் பிரிவுக்கு பிரசிடென்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் என்ற சிறப்பு கௌரவம் வழங்கப்பட்டது எத்தனையாவது ஏவுகணை கப்பல் பிரிவுக்கு பிரசிடென்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற சிறப்பு கௌரவம் வழங்கப்பட்டது எத்தனையாவது அப்படின்னா இருபத்தி இரண்டு பிடபிள்யூஎஃப் உலக பேட்மிண்டன் டூர் போட்டியில் மகளிர் பிரிவில் பி வி சிந்து எந்த பதக்கம் வின் பண்ணியிருக்கிறாங்க என்ன பதக்கம் அப்படின்னா வெள்ளி ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எது அப்படின்னா அர்ஜென்டினா நாட்டில் முதல் முறையாக ஓட்டுநர் உரிமம் பெற்ற குள்ள மனிதர் யார் குள்ள மனிதர் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு யார் அப்படின்னா காட்டிப்பள்ளி சிவபால் ட்விட்டரின் தலைமை செயல் அதிகாரி யார் ட்விட்டரோட தலைமை செயலதிகாரி யார் பராக் அகர்வால் அதாவது நம்ம இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்லலாம் கூகுளுக்கு இந்திய வம்சாவளி சுந்தர் பிச்சை மைக்ரோசாஃப்ட்டுக்கு இந்திய வம்சாவளி சய சத்யா நாதல்லா ஐபிஎம்முக்கு இந்திய வம்சாவளி அரவிந்த் கிருஷ்ணா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தோட சிஇஓவாக இருக்கிறாங்க உலகின் முதல் உயிருள்ள ரோபோக்கொலை உருவாக்கிய நாடு எது உலகின் முதல் உயிருள்ள ரோபோக்களை உருவாக்கிய நாடு எது அப்படின்னா அமெரிக்கா அதற்கு பேரும் வச்சுருக்குறாங்க ஜூனோபாட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ தமிழ்நாடு எத்தனையாவது பறவைகள் சரணாலயமாக கழுவேலி ஈரநிலத்தை அறிவித்துள்ளது எத்தனையாவது அப்படின்னா பதினாறு இந்தியா ரஷ்யா இடையே எத்தனை ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குது எத்தனை அப்படின்னா இருபத்தி எட்டு அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஏகே டூ நாட் த்ரீ துப்பாக்கி ஒப்பந்தம் தான் ஒப்பந்தம் தான் ஐந்தாயிரம் கோடி அளவுக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க அந்நிய செலாவணி கையிருப்பு பட்டியலில் இந்தியா எத்தனையோ இடத்துல இருக்கிறாங்க இந்தியா வந்து நான்காவது இடத்துல இருக்கிறாங்க கொடிநாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது கொடிநாள் வந்து டிசம்பர் ஏழில் அனுசரிக்கப்படுகிறது வானில் குறைந்த தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி எளிக்கும் ஏவுகணை விஎல் எஸ்ஆர்எஸ்ஏஎம் எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது ஒரு ஏவுகணை எங்கே அப்படின்னா ஒடிஷாவில் எப்பயுமே அப்துல் கலாம் தீவில் தான் வந்து இதை பரிசோதனை செஞ்சு பார்ப்பாங்க தமிழகம் உத்தரகாண்ட் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்தியா எந்த அமைப்புடன் கடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது தமிழகத்திற்கும் உத்தரகாண்டுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா ஆசிய வளர்ச்சி வங்கியோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க ஆசிய இளையோர் பாரா விளையாட்டு போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வின் பண்ணியிருக்குது எத்தனை பதக்கங்கள் அப்படின்னா நாற்பத்தி ஓரு பதக்கங்கள் முப்படை தலைமை தளபதி யார் அதாவது சமீபத்தில் காண யார் அப்படின்னா பிபின் ராவத் ஹெலிகாப்டர் விபத்தில் இவர் வந்து உயிரிழந்திருக்கிறாரு இராணுவ தலைமை தளபதியார் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ப பொறுப்பு வச்சிருக்காரு பேனக்ஸ் டுவெண்ட்டி ஒன் கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கு பெற்ற அமைப்பு எது எது அப்படின்னா பிம்ஸ்டெக் அமைப்பு பிம்ஸ்டெக்கில் பூடான் வங்கதேசம் நேபாளம் மியான்மர் இலங்கை இந்தியா தாய்லாந்து போன்ற நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கிறாங்க ஐம்பத்தி ஏழாவது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஐம்பத்தி ஏழாவது ஜன்பத் அவார்டுன்னு சொல்லுவாங்க ஞானபீட விருது யாருக்கு அப்புடின்னா தாமோதர் மௌசோ அப்படிங்கிற ஒருத்தருக்கு வழங்கப்பட்டிருக்குது இவர் வந்து ஒரு கொங்கனி எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஐம்பத்தி ஆறாவது வந்து நீல்மணி பூகன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாருக்கு எழுத்தாளருக்கு வழங்கப்பட்டிருக்குது ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லலாம் ஈக்வெரின் டுவெண்ட்டி ஒன் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெற்றது ஈக்வெரின் டுவெண்ட்டி ஒன் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே வந்து நடைபெற்றிருக்குது குன்னூர் அருகே எந்த வகை ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது அதாவது பிபின் ராவத் சென்ற விபத் ஹலி ஹெலிகாப்டர் எது அப்படின்னா எம்ஐ ஒன் செவன் வி ஃபைவ் சர்வதேச சிறு தானிய ஆண்டு சர்வதேச சிறு தானிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரமோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை சுகோய் தர்ட்டி எம்கே ஒன் போர் விமானம் மூலம் எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டது எங்கே அப்படின்னா சண்டிப்பூர் ஜஸ்டிஸ் ஃபார் த ஜட்ஜ் என்ற சுயசரிதை யாருடையது ஜஸ்டிஸ் ஃபார் த ஜட்ஜ் என்ற சுயசரிதை யாருடையது யாருடையது அப்படின்னா ரஞ்சன் கோகோய் ஜெர்மனியின் புதிய பிரதமர் யார் ஜெர்மனி ஒலாப் ஷோல்ஸ் உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எத்தனையாவது இடத்தில் உள்ளார் நிர்மலா சீதாராமன் எத்தனையா இடத்துல இருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ஏழாவது இடத்துல இருக்கிறாங்க ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அதிகாரமிக்க நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆசிய பசிபிக் பிரா பிராந்தியத்தில் அதிகாரமிக்க நாடுகளில் இந்தியா வந்து நான்காவது இடத்தை பிடிச்சிருக்குது ஈ சவாரி இந்தியா எலக்ட்ரிக் பஸ் கொலிஷன் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள அமைப்பு எது எந்த அமைப்பு அப்படின்னா நிதி ஆயோக் நிதி ஆயோக் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினஞ்சில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தலைவர் எப்போதுமே பிரதமர் துணைத்தலைவர் ராஜீவ்குமார் தற்போதைய சிஇஓ அமிதாப் காந்த் பாரதி ஆய்வாளர் விருதுக்கு பரிசுத்தொகை எவ்வளவு எவ்வளவு அப்புடின்னா மூன்று லட்சம் ஒரு ஆறு பேருக்கு இந்த பாரதி ஆய்வாளர் விருது வந்து கொடுத்துருக்குறாங்க சனி விஸ்வநாதன் மணிகண்டன் பத்மநாபன் ரகுநாதன் இலசை மணியன் பெரியசாமி தூரன் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி அமைப்புக்கு பார்வையாளர் அந்தஸ்து வழங்கிய அமைப்பு எது எது அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் அமெரிக்கா சாரி ஐநா சபை காமன்வெல்த் பழுக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ஜெரிமி ரால் ரினுங்கா எத்தனை கிலோ இடப்பிரிவில் தங்கம் வென்றார் எத்தனை கிலோ இடப்பிரிவு அப்படின்னா அறுபத்தி ஏழு கிலோ இடைப்பிரிவு இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது எது அப்படின்னா மகாராஷ்டிரா ஃபார்ச்சூன் இண்டியா அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் சிறந்த பெண்மணியாக யாரை அறிவித்துள்ளது ஃபார்ச்சூன் இண்டியா யாரை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் மில்க் ப்ரைஸ் இன்சென்டிவ் ஸ்கீம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது மில்க் ப்ரைஸ் இன்சென்டிவ் ஸ்கீம் எந்த மாநிலம் அப்படின்னா உத்தரகாண்ட் சர்வதேச மலைகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது டிசம்பர் பதினொன்று இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் மவுண்டெயின் டூரிசம் ஆத்ம நிர்பார் டெவலப்மெண்ட் ஸ்கீம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆத்ம நிர்பார் டெவலப்மெண்ட்ஸ் அதாவது கிறிஷாக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்குது எந்த மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் யூனிசெஃப் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் யுனிசெஃப் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் யார் அப்படின்னா கேத்தரின் ரூசல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட வார்த்தை என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட வார்த்தை கிரிக்கெட் கோவின் கிரிக்கெட் மற்றும் கோவின் சந்த் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டது சந்த் அப்படிங்கிற பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை எங்கே அப்படின்னா பொக்ரான் எங்கிருந்து காணாமல் போன யோகினி சிலை பிரிட்டனிலிருந்து இந்தியா கொண்டு வரப்பட உள்ளது எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசம் எட்டாவது உலக பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற உள்ளது எட்டாவது உலக பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற உள்ளது எங்கே அப்படின்னா சென்னை வேளாண் விளைபொருட்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலை குறித்து தனிநபர் மசோதா தாக்கல் செய்தவர் யார் வேளாண் விளைபொருள் குறை குறைந்தபட்ச ஆதரவு விலை குறித்து தனிநபர் மசோதா தாக்கல் செய்தவர் யார் காந்தி வன்கொடுமை தடுப்பு சட்ட தேசிய உதவி எண் என்ன வன்கொடுமை தடுப்பு சட்ட தேசிய உதவி எண் என்ன ஒன் ஃபோர் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஆசிய பிராந்தியத்தில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையோ இடத்தை பிடித்துள்ளது எத்தனாயிரம் அப்படின்னா நான்காவது இடம் அபுதாபி கிராண்ட் ஃப்ரீ ஃபார்முலா ஒன் கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்ற மேக்ஸ் பென் எந்த நாட்டை சேர்ந்தவர் மேக்ஸ் பென் எந்த நாடு அப்படின்னா நெதர்லாந்து உலகின் முதல் ஒமைக்கிரான் உயிரிழப்பு எங்கு ஏற்பட்டுள்ளது உலகில் முதல் ஒமைக்ரான் உயிரிழப்பு எங்கு ஏற்பட்டுள்ளது எங்கே அப்படின்னா பிரிட்டன் சென்னையில் மூன்றாவது கண் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது சென்னையில் மூன்றாவது கண் திட்டம் அதாவது கேமரா மாற்றுறது சிசிடிவி ரைட்டா எந்த ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு தேசிய ஆற்றல் பாதுகாப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது தேசிய ஆற்றல் பாதுகாப்பு தினம் டிசம்பர் பதினைந்து காமன்வெல்த் பழுத்துக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அஜய் சிங் எத்தனை கிலோ இடைப்பிரிவில் தங்கம் வென்றார் அஜய் சிங் எத்தனை கிலோ இடைப்பிரிவு அப்படின்னா எண்பத்தி ஓரு கிலோ இடைப்பிரிவு இஸ்ரேல் நாட்டில் நடைபெற்ற எழுபதாவது பிரபஞ்ச அழகி போட்டியில் பிரபஞ்ச அழகியாக தேர்வு செய்யப்பட்ட ஹார்னா சந் சாந்து எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அதாவது இஸ்ரேல் நாட்டில் நடைபெற்ற எழுபதாவது பிரபஞ்ச அழகிப் போட்டியில் பிரபஞ்ச அலையாக தேர்வு செய்யப்பட்ட ஹர்னாஸ் சாந்து அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா இந்தியா நாட்டைச் சேர்ந்தவங்க குளோபல் ஹெல்த் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னில் இந்தியா எத்தனை இடத்தை பிடித்துள்ளது எத்தனை இடம் அப்படின்னா அறுபத்தி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்குது ஆசிய மேம்பாட்டு வங்கி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை எவ்வளவு சதவீதமாக குறைத்து மதிப்பிட்டுள்ளது ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமாக சிஜியம் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நாடு எது எது அப்படின்னா சீனா எந்த ராக்கெட் மூலமாக அனுப்பியிருக்காங்க அப்படின்னா லாங் மார்ச் ஃபோர் பி அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக டைம் இதழ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பர்சன் ஆஃப் த இயர் என்று யாரை அறிவித்துள்ளது டைம் இதழ் அதாவது மேகசின் யாரை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா எலான் மஸ்க் ரைட்டா எலான் மஸ்க் அப்படிங்கிறவங்களா அறிவிச்சிருக்கிறாங்க உலகின் முதல் நூறு சதவீதம் காகிதம் இல்லா நாடாக உருவாகியுள்ள நாடு அது உலகின் முதல் நூறு சதவீதம் காகிதம் இல்லா நாடாக உருவாகியுள்ள நாடு அது துபாய் உன்னதி என்ற கற்றல் தளத்தை அறிமுகம் செய்துள்ள அமைப்பு எது உன்னதி உன்னதி அப்படிங்கிறது டெல்லி காவல்துறை ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது ஆத்ம நிர்பார் பாரத் யோஜ்கார் அதாவது ரோஜ்கார் யோஜனா திட்டத்தில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது மகாராஷ்டிரா பாஷா சங்கம் செயலி தொடர்பான ஒன்று எது பாஷா சங்கம் செயலி என்ன அப்படின்னா மொழி சம்பந்தப்பட்ட ஒன்று மத்திய கல்வி அமைச்சகம் வந்து தொடங்கிடுறாங்க பிற மொழிகளையும் கற்றுக்கொள்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஜார்ஜ் ஆஃப் குர்காஸ் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் யார் அப்படின்னா ரச்சனா பிஸ்த் ராவத் அப்படிங்கிறவங்க வங்கதேசம் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆனதையொட்டி வங்கதேசத்தில் சுதந்திர தின பொன்விழா கொண்டாடப்பட்டது எந்த எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா ஐம்பது ஆண்டுகள் லக்ஷரி பேஷன் ஹவுஸ் நிறுவனத்தின் தலைமைச் செயலதிகாராக நியமிக்கப்பட்ட இந்திய வம்சாவளி யார் யார் அப்படின்னா லீனா நாயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது எந்த நாளில் பாகிஸ்தான் படைகள் இந்தியாவிடம் சரணடைந்தன எந்த நாளில் பாகிஸ்தான் படைகள் இந்தியாவிட்ட சரணடைஞ்சிருக்கிறாங்க டிசம்பர் பதினாறு நாசா அனுப்பிய எந்த விண்கலம் முதல் முறையாக சூரியனின் வளிமண்டலத்தில் நுழைந்து சாதனை படைத்துள்ளது எந்த இதுனா பார்க்கர் அப்படிங்கிற ஒரு விண்கலம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்து பதினெட்டு ஆகஸ்ட்டில் செலுத்தப்பட்டிருக்குது சூரியனை இருபத்தி நான்கு முறை நெருங்கி கிடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கும் தன்மை கொண்டது தான் இந்த பார்க்கர் விண்கலம் யுனெஸ்கோ இன்டேஞ்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் பட்டியலில் இந்தியாவின் எந்த விழாவை சேர்த்துள்ளது எந்த விழா அப்படின்னா துர்கா பூஜை சர்வதேச டீ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது டீ தினம் டிசம்பர் பதினாறு ப்ரைட் ப்ரீஜுடிஸ் ஜுடிஸ் அண்ட் ட்ரீ என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் ப்ரைட் ப்ரீ ஜுடிஷ் ரைட்டா யார் அப்படின்னா சசிதரூர் இது சசிதரூரோட இருபத்தி மூன்றாவது புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் சசிதரூர் வந்து ஆல்ரெடி ஆன் எரா ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க சமீபத்தில் பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்ட அஸ்காட் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அஸ்காட் எங்கே அப்படின்னா உத்தரகாண்ட் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன அப்படின்னா மஸ்க் டீர் பார்க் இயற்கை விவசாயம் குறித்த தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது இயற்கை விவசாயம் குறித்த தேசிய மாநாடு எங்கே அப்படின்னா குஜராத் பெண்களின் சட்டப்பூர்வ திருமண வயதை மத்திய அரசு எவ்வளவு உயர்த்தியுள்ளது எத்தனை எவ்வளவாக உயர்த்துள்ளது அப்படின்னா இருபத்தி ஒன்று பாரதிதாசன் வீர பெருங்காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் யார் அப்படின்னா மு புகழேந்தி அகில இந்திய மேயர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது அகில இந்திய மேயர்கள் மாநாடு எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசம் நைட்ஹூட் விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டது நைட்ஹூட் யாருக்கு அப்படின்னா லீவிஸ் ஹாமில்டன் அதாவது ஃபார்முலா ஒன் ரேசர் தான் இந்த லீவிஸ் ஹாமில்டன் தற்போதைய முப்படை தலைமை தளபதி யார் தற்காலிக முப்பை முப்படை தலைமை தளபதி மனோஜ் முகுந்த் நரவணே எம்எம் எம் நரவணே ராஜ் கபூர் தி மாஸ்டர் அட் ஒர்க் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் ராஜ் கபூர் தி மாஸ்டர் அட் ஒர்க் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா ராகுல் ரவைல் டைம் இதழ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அத்லட் ஆஃப் த இயராக யாரை அறிவித்துள்ளது டைம் இதழ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அத்லட் ஆஃப் த இயராக யாரை அறிவிச்சிருக்கிறாங்க யார் அப்படின்னா சிமோனே பெல்ஸ் சிமோனே பில்ஸ் இந்திய பிரதமருக்கு எந்த அண்டை நாட்டின் உயரிய விருது சமீபத்தில் வழங்கப்பட்டது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த அண்டை நாட்டோட உயரிய விருது சமீபத்தில் வழங்கப்பட்டிருக்குது பூடான் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எந்த மாநிலம் மாநில பாடலாக அறிவித்துள்ளது நம்ம தமிழ்நாடு இன்னுயிர் காப்போம் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இன்னுயிர் காப்போம் திட்டம் தமிழ்நாடு கோவா வேக்ஸ் தடுப்பூசிக்கு எந்த அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது கோவா வேக்ஸ் எந்த அமைப்பு அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் காமன்வெல்த் பழு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் எண்பத்தி ஏழு கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் முதல் தங்கம் பெற்றிருந்தவர் யார் யார் அப்படின்னா பூர்ணிமா பாண்டே நாட்டில் பொது இடங்களில் சிரிப்பதற்கும் மது அருந்துவதற்கும் பதினோரு நாட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது எந்த நாடு அப்படின்னா வட கொரியா எங்கு நெய்தல் பாரம்பரிய பூங்கா அமைய உள்ளது எங்கு நெய்தல் பாரம்பரிய பூங்கா அமைய உள்ளது நாகப்பட்டினம் சஹாய் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது சஹாய் அப்படிங்கிற ஒரு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஜார்க்கண்ட் இது விளையாட்டு தொடர்பான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ரிவைண்டிங் ஃபர்ஸ்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற புத்திரத்தின் ஆசிரியர் யார் ரிவைண்டிங் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த புத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா எஸ் எஸ் ஓப்ராய் சர்வதேச புலம்பெயர்வோர் தினம் சர்வதேச புலம்பெயர்வோர் தினம் டிசம்பர் பதினெட்டு இன்னுயிர் காப்போம் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது தமிழ்நாடு இதுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அதாவது விபத்தில் சிக்கியிருப்பாங்களே அவங்களுக்கு இரண்டு நாட்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு செலவை வந்து அரசே ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பனிரெண்டாவது தேசிய வாக்காளர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது எந்த நாள் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஐந்து கங்கை விரைவு நெடுஞ்சாலைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் இதன் நீளம் எவ்வளவு எவ்வளவு அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு கிலோமீட்டர் அக்னி பி ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டது எங்கே அப்படின்னா ஒடிசா ஆயிரம் டு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள இலக்கை வந்து துல்லியமாக தாக்கும் தன்மை கொண்டது தான் இந்த அக்னி பி ஏவுகணை அப்படிங்கிறது பி டபிள்யூஎஃப் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீரர் யார் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்தியவர் யார் அப்படின்னா கிடாம்பி ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லலாம் Foundational Literacy Index டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பெரிய மாநிலங்களில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது Foundational Literacy Index 2021 டுவெண்ட்டி ஒன் இதில் பெரிய மாநிலங்கள் முதலிடம் பிடித்த மாநிலம் மேற்கு வங்கம் சிறிய மாநிலங்களில் கேரளா யூனியன் பிரதேசில் லட்சத்தீவு வடகிழக்கு மாநிலங்களில் மிசோரம் கிறிஷி உடான் ஸ்கீம் தொடங்கிய அமைப்பு எது கிறிஷி உடான் ஸ்கீம் என்ன அமைப்போம் அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உலக பேட்மிட்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் ஒற்றை பிரிவில் வெள்ளி வென்ற முதல் இந்தியர் யார் வெள்ளி நம்ம இப்போ தான் இறுதி சுற்று வந்து பார்ப்போம் வெள்ளி வெள்ளி யார் அப்படின்னா கிடாம்பி ஸ்ரீகாந்த் கோவா விடுதலை பெற்றதன் அறுபதாம் ஆண்டு விழா எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது கோவாவோட விடுதலை நாள் எந்த நாள் அப்படின்னா டிசம்பர் பத்தொம்போது இரண்டாயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பௌத்த காலத்து கோயில் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்ன முந்தைய பௌத்த காலத்து கோயில் எங்கே அப்படின்னா பாகிஸ்தான் கெல் நர்சரி ஸ்கீம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது கெல் நர்சரி ஸ்கீம் எந்த மாநிலம் அப்படின்னா ஹரியானா சர்வதேச பாராலிம்பிக் கமிட்டி சார்பில் பெஸ்ட் ஃபீமேல் டிபுட் விருது யாருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்குது சர்வதேச பாராலிம்பிக் கமிட்டி சார்பில் பெஸ்ட் ஃபீமேல் டிபிட் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு யாருக்கு அப்படின்னா அவனி லெஹாரா தி மோக் ஹூ டிரான்ஸ்ஃபார்ம்டு உத்தரப்பிரதேஷ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் யார் அப்படின்னா சாந்தனு குப்தா காந்தி டோபி கவர்னர் புத்தக ஆசிரியர் யார் காந்தி டோபி கவரர் புத்தகத்தின் ஆசிரியர் யார் யார் லகடா லக்ஷ்மி பிரசாத் எந்த மாநிலத்தின் மிதிலா மகானாவுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது எந்த மாநிலத்தோட மிதிலா மகானாவுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது பீகார் கோல்டன் பீகாக் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அவார்டு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கோல்டன் பீகாக் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அவார்டு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது யாருக்கு அப்புடின்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் செயல் மிஷன் சக்தி லிவிங் லேப் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது எந்த மாநிலம் அப்படின்னா ஒடிஷா தேர்தல் திருத்த மசோதா டேஷுடன் ஆதார் எண்ணை இணைக்க வழிவகுக்கும் எத எதோட இணைக்க வழிவகுக்கும் அப்படின்னா வாக்காளர் அடையாள அட்டையோட ஒமைக்ரான் பரிசோதனை கருவி எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது ஒமைக்ரான் பரிசோதனை கருவி எந்த நிறுவனம் அப்படின்னா ஐசிஎம்ஆர் ஒமேக்ரான் பரிசோதனை கருவி எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது ஒமைக்ரான் பரிசோதனை கருவி எந்த நிறுவனம் அப்படின்னா ஐசிஎம்ஆர் எங்கு நடைபெ நடைபெற இருந்த உலக பொருளாதார மாநாடு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது எங்கே அப்படின்னா டாவோஸ் அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டில் டாவோஸில் உலக பொருளாதார மாநாடு நடைபெற இருந்துச்சு இந்த ஒமேக்ரான் காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது சீனாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் சீனாவுக்கான புதிய இந்திய தூதர் யார் அப்படின்னா பிரதீப் குமார் ராவத் நல்லாட்சி வாரம் எப்போது கொண்டாடப்படுகிறது நல்லாட்சி வாரம் டிசம்பர் இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் எந்த மாநிலத்தின் விளம்பர தூதராக ரிஷப் பந்த் நியமிக்கப்பட்டுள்ளார் எந்த மாநிலத்தோட விளம்பர தூதராக ரிஷப் பந்த் எந்த மாநிலம் அப்படின்னா உத்தரகாண்ட் ஷெமின்யூ நியூலாண்ட் சுமோ கொடிமோ என்ற மூன்று புதிய மாவட்டங்கள் எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது எந்த மாநிலம் அப்படின்னா நாகாலாந்து பிபிசி ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி ஆஃப் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது யாருக்கு அப்படின்னா எம்மா ரடுகானு இந்தியாவிற்கு முந்நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் கடன் வழங்க உள்ள அமைப்பு எது எது அப்படின்னா ஆசிய வளர்ச்சி வங்கி கேப்ரியல் போரிக் எந்த நாட்டின் இளம் பிரதமர் கேப்ரியல் போரிக் எந்த நாட்டின் இளம் பிரதமர் எந்த நாடு அப்படின்னா சிலி பெண்களின் திருமண வயது எவ்வளவாக உயர்த்தும் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது பெண்களோட திருமண வயது எவ்வளவாக உயர்த்தும் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது எவ்வளவு அப்படின்னா இருபத்தி ஒன்றாக எண்ம பலகை திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது எண்ம பலகை திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது எந்த மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு ஒரே இடத்திலிருந்து கண்காணிக்கும் திட்டம் இந்த எண்ம பலகை திட்டம் அப்படின்னா ஒரே இடத்துலேருந்து கண்காணிக்கிற திட்டம் எந்த அமைப்பின் உலக உணவு திட்டத்தின் ஆராய்ச்சிக்கான உடன்பாட்டில் நிதி ஆயோக் கையொப்பமிட்டது எந்த அமைப்போட உலக உணவு திட்டத்தோட ஆராய்ச்சிக்கான உடன்பாட்டில் நிதி ஆயோக் கையொப்பமிட்டது ஐநா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஊக்க மருந்து தடுப்பு விதிமுறைகளை மீறியது தொடர்பான ஆண்டறிக்கையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது எத்தனையா இடம் அப்படின்னா மூன்றாவது இடம் திபெத் விவகாரங்களுக்கான சிறப்பு ஒருங்கிணைப்பாளராக எந்த இந்திய வம்சாவளியை அமெரிக்க அரசு நியமித்தது அஸ்ரா சயா முதல்வர் காப்பீட்டுத் திட்டம் குடும்ப ஆண்டு வருமான வரம்பு எவ்வளவாக உயர்த்தப்பட உள்ளது முதல்வர் காப்பீட்டுத் திட்டம் குடும்ப ஆண்டு வருமான வரம்பு எவ்வளவாக உயர்த்தப்பட உள்ளது எவ்வளவு அப்புடின்னா ஒன்று புள்ளி இருபது லட்சம் ஃப்ரீ ஃபோன் யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஃப்ரீ ஃபோன் யோஜனா எந்த மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் புதிய சிஇஓவாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் நிறுவனத்தோட புதிய சிஇஓ யார் அப்படின்னா அடல் டிங்கர் ராணி நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டே தேசிய கணித தினம் எந்த நாள் அப்படின்னா டிசம்பர் இருபத்தி இரண்டு இந்திய நாட்டிய விழா தமிழகத்தில் எங்கு நடைபெறுகிறது இந்திய நாட்டிய விழா எங்கே அப்படின்னா மாமல்லபுரத்தில் டிசம்பர் இருபத்தி மூன்று தொடங்கி ஜனவரி இருபத்தி மூன்று வரைக்கும் ஒரு மாதம் வந்து ஒவ்வொரு வருடமும் நடக்கும் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது எந்த மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு யுனிகான் நிறுவனங்கள் பட்டியலில் இந்தியா எத்தனையோ இடத்துல இருக்குது எத்தனையா இடம் அப்படின்னா மூன்றாவது இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு பிளேஸில் அமெரிக்கா செகண்ட் பிளேஸில் சீனா இந்திய நகரங்களில் எந்த நகரம் முதலிடம் அப்படின்னா பெங்களூர் நகரம் முதலிடம் அதே மாதிரி எந்த நிறுவனம் முதலிடம் அப்படின்னா பைஜூஸ் முதலிடம் பிரிச்சிருக்கிறாங்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரலே ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ப்ளே அப்படிங்கிற ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்ய பார்க்கப்பட்டது அப்படின்னா ஒடிஷா ஒடிஷாவில் அப்துல் கலாம் தீவுல இந்தியா பத்து லட்சம் கரோனா தடுப்பூசிகளை எந்த அண்டை நாட்டிற்கு நன்கொடையாக அளித்துள்ளது எந்த அண்டை நாடு அப்படின்னா மியான்மர் ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியில் இந்தியா எந்த பதக்கம் வென்றது ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியில் இந்தியா எந்த பதக்கம் வென்றது அப்படின்னா வெண்கலம் தென்கொரியா ஃபர்ஸ்ட் பிளேஸு ஜப்பான் செகண்ட் பிளேஸு தேசிய விவசாயிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி மூன்று அதாவது ஐந்தாவது பிரதமர் எஸ்பி சிங்கோட பிறந்த தான் இந்த தேசிய விவசாயிகள் தினம் யுனைடெட் நேஷன் உமன்ஸ் அவார்ட் ஃபார் லீடர்ஷிப் கமிட்மெண்ட் அட் த டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் எந்த இந்திய வம்சாவளிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது எந்த இந்திய வம்சாவளி அப்படின்னா திவ்யா ஹெக்டே சமீபத்தில் எந்த மாநில சட்டப்பேரவையில் மதமாற்ற தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டது எந்த மாநிலம் அப்படின்னா கர்நாடகம் பி என் பணிக்கர் சிலையை குடியரசுத் தலைவர் எங்கு திறந்து வைத்தார் பி என் பணிக்கர் கேரளா நூலக தந்தை அப்படின்னு சொல்லி அறியப்படுறாரு எங்கே திறந்து வச்சிருக்காரு அப்படின்னா திருவனந்தபுரம் பிரளய ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது பிரளய ஏவுகணை அப்துல் கலாம் தீவு ஜூனியர் யுஎஸ் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அனகத் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் எந்த நாடு அப்படின்னா இந்தியா தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது டிசம்பர் இருபத்தி நான்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா எங்கு பாரத தரிசனம் பூங்காவை திறந்து வைத்தார் பாரத தரிசன பூங்கா எங்கே அப்படின்னா டெல்லி பெண்கள் சிறார்களுக்கு எதிரான குற்றங்களில் மரண தண்டனை அளிக்க வகை செய்யும் சக்தி சக்தி குற்ற சட்ட திருத்த மசோதா எந்த மாநில சட்டமேலவில் நிறைவேற்றப்பட்டது மகாராஷ்டிரா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் ஏவுகணை தாங்கி கப்பல் எது எது அப்படின்னா ஐஎன்எஸ் குக்ரி சமீபத்தில் அனைத்து விதமான கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பிரதாக அறிவித்த கர்பஜன் சிங் எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்தவர் சமீபத்தில் காலமான சேது மாதவன் இயக்கிய எந்த திரைப்படம் தமிழுக்கு முதல் முறையாக தேசிய விருதை பெற்றுத்தந்தது எந்த திரைப்படம் அப்படின்னா மறுபக்கம் நாசா விண்ணில் செலுத்திய உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தொலைநோக்கி செயற்கைக்கோள் எது உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தொலைநோக்கி செயற்கோள் ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிற ஒரு செயற் தொலைநோக்கி செயற்கைக்கோள் இது அமெரிக்காவில் ஃப்ரெஞ்சு கயனாலேருந்து அனுப்பப்பட்டிருக்குது ஐரோப்பிய ஏரியானா ராக்கெட் மூலமாக அனுப்பப்பட்டிருக்குது ஆயிரம் கோடி டாலர் செலவில் இந்த தொலைநோக்கி செய்யப்பட்டிருக்குது தொலைநோக்கி பதினாறு லட்சம் கிலோமீட்டர் தொலைவே கடந்து விண்வெளியில் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பெருவெடிப்புக்கு பின்னால் பிக்பேங் தேருக்கு பின்னால் ஆரம்பகால நட்சத்திரம் உருவானிச்சு அதை பற்றின ஆய்வு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னால் ஹப்பிள் தொலைநோக்கி அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கி அனுப்புனாங்க அதுக்கு மாற்றாகத்தான் இந்த ஜேம்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க ஜேம்ஸ் உப் யார் அப்படின்னா நாசாவோட நிர்வாகியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்தவர் அவரோட நினைவாக இந்த பேர் வந்து வச்சிருக்கிறாங்க இதோட எடை ஏழு டன் எடை கொண்டது நாசாவோட ஐரோப்பா கனடா இணைந்து வந்து இதை வந்து அனுப்புகிறாங்க டிசம்பர் இருபத்தி ஐந்தில் செலுத்தப்பட்டிருது பஞ்சாபோட இருபத்தி ரெண்டு விவசாய அமைப்புகள் இணைந்து உருவாக்கிய அரசியல் அமைப்பு எது எது அப்படின்னா சம்யுக்த சமாஜ் மோர்ச்சா இதோட தலைவராக பல்பீர் சிங் ராஜேவால் அப்படிங்கிறவங்க இருக்காங்க தமிழகத்தில் புதிய வகை ரோஜாவுக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை ரோஜா யாருக்கு அப்புடின்னா பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு அறியப்படுகிற எம் எஸ் சுவாமிநாதனோட பேர் வந்து சூட்டப்பட்டிருக்குது அதே மாதிரி இந்திய ரோஜா செடிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட ஆசிரியர் நரேந்திர தத்தலானி நல்லாட்சி தினம் தேசிய நல்லாட்சி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது எந்த நாள் அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஐந்து அடல் பிகாரி வாஜ்பாயோட பிறந்த தினம்தான் இந்த நல்லாட்சி தினம் நிகழாண்டுக்கான நல்லாட்சி மாநில பட்டியலில் ஒட்டுமொத்த குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது எது அப்படின்னா குஜராத் அதே மாதிரி ந நிதி பொது பாதுகாப்பில் தமிழ்நாடு முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க யூனியன் பிரதேசங்களில் டெல்லி விவசாயத்துறையில் ஆந்திர பிரதேசம் வணிகத்தில் தெலுங்கானா மனிதவள மேம்பாட்டில் பஞ்சாப் பொது சுசாதத்தில் கேரளா உள்கட்டமைப்பில் கோவா பொருளாதாரத்தில் குஜராத் சமூக நலன் மேம்பாட்டில் தெலுங்கானா சுற்றுச்சூழலில் கேரளா குடிமக்கள் ஆளுகையில் ஹரியானா சிறந்த தென்னாப்பிரிக்க விருது பெற்ற இந்திய வம்சாவளி யார் யார் அப்படின்னா இம்தியாஸ் சோலிமான் ஒரு கோடி மாணவர்களுக்கு டேப்லெட் ஸ்மார்ட் ஃபோன் வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது எந்த மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் பிரதமரின் இளம் எழுத்தாளர்கள் வழிகாட்டல் திட்டத்தின் கீழே தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஒரு மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க சுகானா சரவணன் கீதா எழுபத்தைந்து எழுத்தாளர்களை நேஷனல் புக் ட்ரஸ்ட் தேர்வு செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு உதவித்தொகையாக மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு ஆறு மாதங்களுக்கு கொடுப்பாங்க சுனாமி நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஆறு சமீபத்தில் காலமான நோபல் பரிசு பெற்ற டெஸ்மண்ட் டுட்டு எந்த நாட்டைச் சேர்ந்தவர் எந்த நாடு அப்படின்னா தென்னாப்பிரிக்கா நோபல் பரிசு பெற்ற உயிருடன் இருந்த கடைசி தென்னாப்பிரிக்கர் இவர் தான் இந்நிரவருக்கு எதிராக போராடினவர் ரேணுகாஜி அணை திட்டம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட உள்ளது எந்த ஆற்றின் குறுக்கே அப்படின்னா கிரி அப்படிங்கிற ஆற்றின் குறுக்கே விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது விஜய் அசாரே எந்த அணி அப்படின்னா இமாச்சல பிரதேசம் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பில் இலக்கிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று யாருக்கு வழங்கப்பட்டது விக்ரமாதித்யன் நிதி ஆயோக் வெளியிட்ட சுகாதார குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது எது அப்படின்னா கேரளா இதில் உத்தரப்பிரதேசம் கடைசிய இடத்துல இருக்கிறாங்க சிறிய மாநிலங்கள் பிரிவில் மிசோரம் யூனியன் பிரதேசம் பிரிவில் சண்டிகர் முதலிடத்தில் இருக்கிறாங்க தேசிய துணை பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் நியமனம் செய்யப்பட்டவர் யார் யார் அப்படின்னா விக்ரம் ஸ்ரீ எந்த நாடு தன் நாட்டு மக்களை திருமணம் செய்ய விரும்பினால் பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் தடையில்லா சான்றிதழ் பெறுவது கட்டாயம் என்று அறிவித்துள்ளது எந்த நாடு அப்படின்னா இலங்கை இன்மர்ஷாட் சிக்ஸ் ஒன் என்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது எந்த நாடு அப்படின்னா ஜப்பான் ஆர்பிடி பிரிவு அடிப்படையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் கரோனா தடுப்பூசி எது இது அப்படின்னா கோர்பிவேக்ஸ் எங்கு உள்ள உம்லிங்லா கணவாயில் பத்தொன்பதாயிரம் அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட சாலையை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார் எங்க அப்புடின்னா தெற்கு லடாக் துபாய் உலக கால்பந்து விருதுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சிறந்த கால்பந்து வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் யார் அப்புடின்னா கிளியன் பாப்பே எந்த மாநிலத்தில் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் லிட்டருக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் ஜனவரி இருபத்தி ஆறுலேருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடல் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த கல்வி நிறுவனம் எது சென்னை ஐஐடி மூன்றாவது ஆண்டாக முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க எங்கு உள்ள சாலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி பெயர் சூட்டப்பட்டிருக்குது எங்கே அப்படின்னா சிக்கிம் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நரேந்திர மோடி மார்க் உலகின் முதல் சாலை மற்றும் தண்டவாளத்தில் ஓடும் வாகனத்தை உருவாக்கிய நாடு எது எது அப்படின்னா ஜப்பான் நியூ டெவலப்மெண்ட் பேங்கில் புதிய உறுப்பினராக அறிவிக்கப்பட்ட நாடு எது எது அப்படின்னா எகிப்து கனடாவில் எத்தனை இந்திய வம்சாவளிக்கு ஆர்டர் ஆஃப் கனடா விருது தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் எத்தனை பேர் அப்படின்னா மூன்று பேர் லக்ஷ்மணன் பாப்சிங் ஜில்லான் பிரதீப் மெர்சண்ட் எந்த மாநிலத்தில் அதிக புலிகள் இறந்துள்ளதாக தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது எந்த மாநிலம் அப்படின்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உள்ள மத் மத்திய பிரதேசம் சரிங்களா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மத்திய பிரதேசம் சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த ராஸ் டெய்லர் எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த நாடு அப்படின்னா நியூசிலாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது தமிழுக்கு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது யாருக்கு அப்படின்னா அம்பை அல்லது அவங்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னா லட்சுமி இவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்காக இதற்கான பரிசு எவ்வளோ அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பால சாகித்ய புரஸ்கார் விருது தமிழுக்கு யாருக்கு வழங்கப்பட்டது பால சாகித்ய புரஸ்கார் விருது யாருக்கு அப்படின்னா முருகேஷ் அம்மாவுக்கு மகள் சொன்ன மகன் இல்லை மகள் சொன்ன உலகின் கதை உலகின் முதல் கதை அப்படிங்கிறது தான் இவர் எழுதின நூல் எந்த நாவலை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தற்காக கா செல்லப்பனுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது எந்த நாவல் அப்படின்னா கோரா அண்டர் நைன்டீன் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது எது அப்படின்னா இந்தியா எட்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காங்க உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கோனேரு கம்பி எத்தனை இடத்தை பிடித்தார் எத்தனை இடம் அப்படின்னா ஐந்தாவது இடத்தை பிடித்தார் முதலிடத்துல பிபிசாரா அசோக் அப்படிங்கிறவங்க அப்படிங்கிற இவங்க கஜாஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க ஜான்சி ரயில் நிலையம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது இதோட பேரை வந்து வீராங்கனை லட்சுமிபாய் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க ஸோ இந்த ஒரு மாதம் கரண்ட் அஃபேர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் வந்து போயிருக்கு நான் கொஞ்சம் அவசரமாக அதாவது வேகமாக சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம் நீங்கள் ஸ்லோவாக கூட கேட்டுக்கோங்க ரைட்டாக ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க நன்றி